மீண்டும் தமிழகத்தில் முழு ஊரடங்கு கொண்டு வர வாய்ப்பு இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னை அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தில் தமிழ்நாடு புற்றுநோய் பதிவேடு திட்ட அறிக்கை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் புற்றுநோய் சரிப்படுத்த அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் மிக பயனுள்ளதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். லண்டனில் இருந்து வந்தவர்களில் 13 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு அவர்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளனர் என கூறிய அவர் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இ பாஸ் மற்றும் அவர்களின் தகவல்களை வைத்து லண்டனில் இருந்து வந்தவர்கள் முழுவதுமாக கண்காணித்து வருகின்றனர் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் மீண்டும் தமிழகத்தில் முழு ஊரடங்கு கொண்டுவர வாய்ப்பு இல்லை எனவும் அரசின் அறிவுரைப்படி கட்டாயம் முகக்கவசம் பயன்படுத்தினால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே இந்த லண்டன்ல இருந்து உருமாறிய அந்த மியூட்டேஷனான வைரஸ் சம்பந்தமாக லண்டன்ல இருந்து நேரடியாக வந்தவங்கள நம்ம பரிசோதனை செய்ததுல 13 பேருக்கு நம்ம பாசிட்டிவ் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய சார்பில் மருத்துவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறாங்க, அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அதே போல் பாயிண்ட் நம்பர் 2, அவர்களோடு தொடர்பு உடையவர்கள் அவங்களில் நம்ம ட்ரேஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணதில் இன்றோடு சேர்த்து 15 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே நேரடியாக பயணம் செய்தவர்கள் 13 பேர், அவர்களோடு தொடர்புடையவர்கள் இன்றோடு சேர்த்து 15 பேர் என 28 பேர் வந்து பாசிட்டிவ் ஆகி அவங்கள நம்ம தனிமைப்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவே 1282 பேருக்கு நெகட்டிவ் ஆகிருக்கு. அதனால நீங்கள் சொல்வது போன்ற அந்த தகவல் ஏற்புடையதில்லை, முழுமையாக அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது.